திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 151, அதிகாரம் பொறையுடைமை. ஜெயதேவர் என்பவர் ஒரு மிகச்சிறந்த ஞானசீலர். இவருடைய சிறந்த கருத்துக்களை கேட்பதற்காக ஒரு பெரிய வணிகர் இவரை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்று அவருடைய கருத்துக்களை எல்லாம் தெளிவாக கேட்டு மகிழ்ந்தார். பின்னர் அவருக்கு பொன்னும் பொருட்களையும் கொடுத்து ஒரு வண்டியில் ஏற்றி அனுப்பி வைத்தார். ஜெயதேவர் காட்டு வழியே வருகின்ற பொழுது கயவர்கள் இவரது கை கால்களை கட்டி போட்டுவிட்டு பொருள்களை கொள்ளையடித்தனர். பின்னர் இவர் உயிரோடு இருந்தால் நம்மை பற்றி வெளியே சொல்லிவிடுவார் என்று நினைத்து அவரது கை கால்களை எல்லாம் வெட்டி ஒரு புதரிலே அவரை எரிந்தனர். அதே நேரத்தில் அங்கு வேட்டைக்கு வந்த ஒரு அரசன் ஜெயதேவர் குட்டுயிராய் இருப்பதைக் கண்டு மனம் வருந்தினார். அரசன் அவருடன் வந்தவர்களோடு ஜெயதேவரை அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். அங்கே அவரது காயங்களுக்கெல்லாம் மருந்திட்டு அவரை காப்பாற்றினார். ஜெயதேவரின் கருத்துக்களை கேட்டு மிக மகிழ்ந்து அவரை அவருடனே வைத்துக் கொண்டார். ஒரு நாள் அரசன் மக்களுக்கெல்லாம் பொருளுதவி செய்தார். அப்போது அந்த கயவர்கள் அனைவரும் அடியவர் போல் வேடமணிந்து அங்கே மன்னரிடம் பொருள் பெறுவதற்காக வந்தனர். அவர்களை ஜெயதேவர் பார்த்து விட்டார். இருப்பினும் மன்னரிடம் அவர்களை காட்டிக் கொடுக்கவில்லை. அவர்களை மனதாலே மன்னித்தார். மன்னரிடம் அவளுக்கு நிறைய பொருள்களை கொடுக்குமாறும் கூறினார். மன்னரும் பொன்னும் பொருளையும் வாரி வழங்கினார். ஆனால் பொருளை பெற்றுக்கொண்ட கைவர்கள் தங்களை அடையாளம் கண்டுகொண்டும் தங்களை காட்டிக் கொடுக்காத ஜெயதேவரை செல்கின்ற வழியிலே வசைமொழி பாடினர். இதனை அறிந்த பூமி வெடித்து அவர்கள் நால்வரும் மடிந்தனர். இந்த செய்தியை அறிந்ததும் ஜெயதேவர் திருமாலிடம் முறையிட்டார். அவர்கள் நால்வரும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று முறையீடு செய்தார். அவரது விருப்பத்திற்கிடங்க அந்த நால்வரும் உயிர் பெற்று வந்ததோடு இவரது பொறுமையினை கண்டு வியந்து அவரது வெட்டிய உறுப்புகளையெல்லாம் மீண்டும் வளரச் செய்தார் இறைவன். தன்னை இகழ்ந்து துன்பம் செய்கின்றவரை யார் ஒருவர் பொறுத்து கொள்கிறாரோ அவர் தன்னை தோண்டுகின்ற மனிதனையும் தாங்கி நிற்கின்ற பூமிக்கு ஒப்பாவார் என்பதை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்கிறார் நம் தெய்வ புலவர் திருவள்ளுவர். பொறுமை இழந்தால் அழிவு, பொறுமையே வாழ்வு. மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.